கவிதா மேடம் எப்படியாவது நினைப்பாங்க, இவ்வளவு பாடகர்கள் இன்னைக்கு பாடி இவ்வளவு கேட்கும் போது இவங்க மட்டும் காசு கொடுத்து பாட வச்ச மாட்டா தீபாவளி அன்னைக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நினைச்சிட்டு இருந்தாலும் இருப்பாங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதுவரைக்கும் நான் யோசிக்கல, இப்ப நீங்க சொன்ன பிறகுதான் யோசிச்சேன். யோசிக்க மேடம், யோசிக்க, ஏன்னா உங்களுக்கு அடுத்து ஒரு நிகழ்ச்சி ரெடி பண்ணிருக்கேன். அதனாலதான் உண்மையிலேயே ஒரு தாலாட்டு முதல் தரணி வரைக்கும் தேசிய விருது வாங்கின இயக்குனரும், அதே மாதிரி நம்மளை எல்லாம் தாலாட்டு கேட்க வச்ச நம்மளுடைய சின்ன கோயில் சித்ராம்மா பத்மபூஷன், இந்த மேடையில் அவங்க வந்ததே உண்மையிலேயே கிராமிய கலைஞர்களுக்கும் கிராமிய கலைக்கும் மிகப்பெரிய ஒரு மகுடம் சூட்டின ஒரு விழாவாக இங்கே அமைஞ்சிருக்குது. இதுவே முதல் பெரிய பெரிய வெற்றி. அவர் நிறைய அவங்க தாய் தந்தைக்கு பெரிய நன்றி சொல்கிறாரோ இல்லையோ, அவங்க மனைவிக்கு நன்றி சொல்கிறாரோ இல்லையோ, ஆனால் எந்த மேடைக்குமே இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு அவங்க பாடின படத்துக்கு கூட கண்டிப்பாக போயிருக்க மாட்டாங்க. நீங்கள் பத்திரிகையாளர்களுக்கே தெரியும், அப்படி அவர் மேலே எவ்வளோ பெரிய ஒரு அன்பும் ஒரு அவர் மேலே இருக்கிற ஒரு பாசமும் இந்த மேடையில் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்காங்கும் போது பார்க்கும்போது தெரியுது. அதனால் பெரிய இந்த கிராமிய கலைக்கு மிகப்பெரிய வெற்றி மகுடமாக இந்த மேடை இப்போ அமைஞ்சிருக்குங்கும் போது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நான் வந்து விருத்தாச்சலம், எனக்கு சொந்த ஒரு கிராமம் முதனைன்னு சொல்லிட்டு எனக்கு தஞ்சாவூர் பகுதியில் பாடுற அந்த பாடல்கள்லாம் பெருசாக வந்து நான் கேசட்டில் கேட்டுதான், அதில் வந்து அம்மா மாரியம்மா அவங்களுடைய குரல் கேட்டது நான் வளர்ந்துருக்கிறேன். அதேமாரி ஆக்காட்டி ஆறுமுகம் ஐயா அவங்களுடைய குரல், அப்புறம் அண்ணன் முதல்ல சொல்லிட்டார் அக்கா சின்ன பொண்ணு அக்கா அவங்க குரல், அதுக்கப்புறம் நம்மளுடைய அதான் என்ன சொல்கிறது இவங்கெல்லாம் வந்து நம்ம கேபி சுந்தராம்பாள் அம்மா வந்து உண்மையிலேயே நான் பார்த்ததும் நம்ம யாருமே பார்த்துருக்க மாட்டோம், நம்ம எல்லாம் ஃபோட்டோவில் இல்லைனாக்கா அவங்க வீடியோவில் தான் குரலால் டெய்லி பார்த்துருக்கிறதே மாலதி அக்கா, அதனால் அவங்களும் இந்த மேடையில் அவங்க குரலில் நான் மேடையில் கச்சேரியில் கேட்டிருக்கிறேன். எதுக்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா அதெல்லாம் கேட்டு வளர்ந்து இன்னைக்கு அவருடைய இவ்வளோ பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார். எத்தனையோ கலைஞர்கள் வந்து நிறைய ஊரில் வந்து திறமசாலியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த ஒரு அதான் தான் மட்டும் வாழணும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்காம மற்ற கலைஞர்கள் நல்லா இருக்கணும் மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிற அந்த எண்ணத்தில் வாழ்கிற அவர் வந்து உண்மையிலேயே சொல்கிறேன். அவர் முத முதல்ல வந்து நான் கடலூர் மாவட்டத்தில் அக்கா சின்ன பொண்ணு அக்கா அவங்களுடைய ஒரு கச்சேரி மகளிர் கச்சேரி அவங்க கூட்டம் அது, அதில் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஆக்சுவலாக நான் பாடுறதுக்காக இருந்தேன், அப்போ அண்ணன் பார்க்கும்போது எனக்கு இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி தான் ஒரு மாதிரி கொடுமையாக தான் இருந்தார் பார்க்குறதுக்கு, என்னடா இப்படி இருக்கிறாரு யார் அது அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சிட்டே இருந்தேன். மனுஷன் பாடினாரு பாருங்க குரல், ஐயோ ஐயோ ஐயோ, அன்னைக்கே போய் கட்டி பிடிச்சிட்டேன் அவர் குரலை போய் பிடிச்சி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன், என்னங்க இது குரல் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்தே ஒவ்வொரு முறையும் அவரை பார்க்குறப்ப மிகப்பெரிய தீவிர ரசிகனாக நான் அவருக்காக நான் இருந்துகிட்டு இருக்கிறேன். அந்த ரசிகனாக இந்த மேடையில் நான் வந்து நின்னதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி அவங்க மனைவியை பாட வச்சுருக்காரு என்னென்னு தெரியல சினிமாவில் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் டூயட் பாடுறீங்களா, ஆனால் அது ஹிட் ஆனதா என்னென்னு தெரியல, ஆனால் மற்றவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு நிறையா பாட வைக்கிறாரு பெண்களுக்கு, இல்லை இல்லை சொல்கிற அப்போ தான் மனைவி பாடணும் அப்படின்னு தான் நினைப்போம், தன்னுடைய பொண்ணு பாடணும் தன்னுடைய தங்கச்சி பாடணும் தான் வீட்டில் இருக்க தான் பாடணும் நம்ம தான் நல்லா இருக்கணும்னு நினைப்போம், ஆனால் ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா பாடணும். அது மீனாட்சி அக்கெல்லாம் சொல்லும்பொழுது எனக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் வெக்கமாக தான் இருந்தது, ஆனால் நம்ம சொல்கிற அளவுக்கு அண்ணன் கூட நிறைய பயணிக்கும் பொழுது இன்னும் நிறைய நம்மளும் கூட இருந்து சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆசை. அதனால் உண்மையிலேயே உங்களுடைய பெரிய மனசு, இந்த பெரிய மனசுக்கு எத்தனையோ இவ்வளோ பத்திரிகையாளர்கள் வந்திருக்கிறாங்க, இத்தனை பெரியவங்க வந்திருக்கிறாங்க, இது எல்லாமே வந்து உங்களுக்கு வாழ்த்துக்களும் ஆசீர்வாதம் இருக்கும். பாட்டு மட்டும் கிடைக்கணும் பாடணும் அவங்க வெற்றி அடையணுன்றது இல்லாமல் அவங்க வந்து இங்கே தங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவிசம் போட்டு வச்சிருக்கிறாரு அந்த பெரிய மனசுக்கு வாழ்த்துக்கள்னு. நாங்கள் எப்பொழுதும் எல்லாருமே கூட துணை இருப்போம். வந்திருக்கிற நம்மளுடைய விஜய் டிவியினுடைய அதாவது என்ன சொல்கிறது அவர் கிராமிய கலைஞர்களை வளர்க்குறாங்கன்னாக்க உலகத்தில் இருக்கிற எத்தனையோ திறமசாலிகளில் விஜய் டிவியில் சூப்பர் சிங்கரில் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நிறைய விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட மேடம்லாம் இது வரைக்கும் வந்ததே இல்லை, எங்கேயுமே வர மாட்டாங்க, அவங்களாம் வந்திருக்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் பிரதீப் மேடமும், அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அதுமாரி பிரதீப் சார், நம்ம இளையராஜா அண்ணன், அண்ணன் கண்ணாடி போட்டிருக்க எங்கள் அண்ணன், எல்லாருக்கும் அம்மா எல்லாத்துக்குமே சொல்கிறேன், அண்ணன் ஹீரோக்கு, நம்ம ஐயா ஆந்திரா, அதான் அதான் ஆந்திரா நடிகர், ஆந்திரா ஆமாம் ஆந்திரா நடிகர், எல்லாருக்குமே நன்றி, வந்திருக்க அனைவருக்கும் நன்றி. கண்டிப்பாக வாழ்வாங்க வாழ்வீங்க, கூட இருந்து நாங்கள் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி, நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ.
கத்தரி போட மையாழகன் எழுதி யாவாலிபத்த மயக்கிறியே காத்தாடி போல நானும் ஒன்ன நிக்காம சுத்திரனே கழுத போலதான் அழக சுமக்காத எனக்கு தாயேண்டி கொஞ்சம் வேணும் நானும் அருவா போல நீ முறப்பா நடக்கிறேன் திருடா முரடா இருப்ப கத்தரி பூவழகி கரையா பொட்டழகி கலரு சுவையாட்டம் உன்னோட நினப்பு அடியே சொட்டங்கல்லு அடையில புடிக்கிறது இருக்கு வரப்பு மிசக்கரா வத்தாத பாசகரா ஒன்னா நான் கட்டிக்கிறேன் ஊரு முன்னால என்ன வெக்கப்பட பாருவன்னு பாரு கண்ணால அப்படி.